Hello, this is how I turn dough into pizza. நம்ம ஒரு ரெண்டு பீஸா ஆர்டர் பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு ஸ்மால் பீஸா ஆர்டர் வந்து ஒரு பர்சன் கொடுத்துருந்தாங்க. ஒரே ஆள்லேருந்து ரெண்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த பிஸா பற்றின ரிவ்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே இதுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி டாமினோஸில் வந்து ஒரு ஸ்மால் மினி பீஸாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட் பீஸா, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து பிஸா வந்து சின்ன வயசில் தான் சாப்பிட்ருக்கேன், ஒரே ஒரு டைம் ஷாப்பில். அதுக்கப்புறமேட்டு நான் செஞ்சு சாப்பிட்டது தான் வந்து, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அப்படி நான் செஞ்சு தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன் 3 hours லேட் பண்ணிட்டு, டைம் வேஸ்ட் ஆகுதுல, ஒரு 100 rupees தானே வருது, 120-129 சம்திங் தானே வருது, ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டர்லாவும் சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு ரெண்டு பீஸா வாங்கி சாப்பிட்ருப்போம். உண்மையிலே எனக்கு அது வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வெளியே சாப்பிடக்கூடாது, அதாவது டாமினோஸ் மாதிரி பெரிய இதில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு வெறும் சப்பாத்தியை நல்லா வந்து தின் கிரஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரஸ்டன் கூட சொல்ல முடியாதத, ஆக்சுவலாக நல்ல சப்பாத்தியை வந்து நல்ல ரஸ்க் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு உண்மையிலே அப்செட் தான். அதுக்கப்புறம் என்னோட பிஸா வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இந்த ரிவ்யூ வந்து, நான் வந்து ரொம்ப ஹைக் கொடுக்கல, அந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிஸாவில் வந்து சீஸே கிடையாது, சீஸே இல்லாமல் பிஸாவினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட்